வணக்கம் மக்களே. ஸோ நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா பாடி ஷேமிங், உருவ கேலி, அதை பற்றி நான் பேச போகிறேன். இது பரவலாக நம்ம இந்த காலத்தில் இதை பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம். மீன்ஸ் ஷேர் பண்ணுறோம், போஸ்ட் ஷேர் பண்ணுறோம், புலி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறையா போஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். இதை பற்றி நிறையா நகைச்சுவையாக சில மீம்ஸும் நிறையா காமெடி ஷோஸில் பிரபலமான தொலைக்காட்சிகளெல்லாம் நம்ம ஒருத்தவங்களை கேலி செஞ்சு ஒருத்தவங்களை உருவத்தை கேலி செஞ்சு அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். இது இன்றைக்கி நேற்று நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது, இது பல நூறு ஆண்டுகளாக இருக்க தான் செய்யுது. இதை பற்றி பல பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. இது மூலிமா வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் இஃபெக்ட்ஸ் என்னது அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஏன் நம்ம வள்ளுவரே இதை பற்றி கூட எழுதியிருக்காரு, உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அண்ணா உடைத்து அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் கூட இதில் இருக்குது. ஸோ இதில் பொருள் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களை உருவம் கண்டு அதை நம்ம வந்து எல்லாமே எல்லாமேன்றது வந்து கேலி செய்கிறது, ஏளனமாக பேசுகிறது அப்படி செய்யக்கூடாது. எப்படி ஒரு பெரிய தேருக்கு வந்து பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து அப்படின்னா, பெரிய ஒரு தேருக்கு வந்து எப்படி ஒரு அச்சாணி வந்து உதவுதோ அது மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு பயன் இருக்குது. எதையுமே நம்ம கேவலமாக ஏளனமாக எண்ணக்கூடாது அப்படின்றது அந்த குறளுடைய பொருள். இப்போ வந்து நம்ம பாடி ஷேமிங்கில் பார்த்தோம் அப்படின்னா, இது சோஷியல் மீடியா இருக்கட்டும், இல்லை வெளியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்ணுறதா இருக்கட்டும், பார்த்த உடனே ஹே என்ன ரொம்ப வெயிட் போட்டுட்டேன், என்ன ரொம்ப பெருசாகிட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா என்ன ரொம்ப மெலிஞ்சிட்டேன் அப்படின்னு சாப்பாடு கொடுக்க போகிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதில் கேட்குறவங்க யாருமே நமக்கு வந்து ஒன்றும் பெருசாக பாசிட்டிவாக ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது நம்மளுடைய உடல் நிலையை குறித்து. அஃப்கோர்ஸ் நம்மளுடைய உடல்நிலையை வந்து நம்ம சரியாக பராமரிக்கணும், ரெகுலர் எக்ஸசைஸ், நல்ல சாப்பாடு, கரெக்டான சாப்பாடு, நேரத்துக்கு தூக்கம், இதெல்லாம் பார்த்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பாடி ஷேமிங் அப்படின்றது வந்து ஒருத்தவங்களை ஏளனமாக இழிவாக நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை வந்து என்றைக்குமே எஸ் அப்படின்னு அக்செப்ட் பண்ணவே கூடாது. யூ ஷுட் புட் யுவர் ஃபுட் டவுன் டு சே நோ டு இட். இது வந்து என்கிட்ட நீங்கள் பேசக்கூடாது அப்படின்றதுல நீங்கள் ரொம்ப ரொம்ப இன்னொருத்தவங்களை இதை பற்றி பேசினாலும் கூட இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்ற பதிவை நீங்கள் எப்பொழுதுமே செய்யணும். இது வந்து ஒரு காமெடியாவோ ஒரு ஜோக்காவோ இன்னொருத்தவங்க மேலே ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதோடைய கான்சிக்வன்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுக்குள்ளே என்ன போராட்டம் நடந்துட்டுருக்குன்னு உங்க யாருக்குமே தெரியாது. அவங்க ஜேர்னி என்னன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவங்க சின்ன வயசுலேருந்து கூட ஒரு ஸ்கின் கலருக்கோ, நீ குட்டையாக இருக்கே, நீ நெட்டையாக இருக்கே, நீ பெருசாக இருக்கே, நீ உள்ளியாக இருக்கே அப்படின்னு சொல்லி நிறையா விமர்சனங்களுக்கு அவங்க உள்ளாயிருப்பாங்க. ஸோ ஒரு பான் சைட்லேருந்து ஒரு செக்ஸ் எஜுகேஷன் எடுத்துகிட்டு வந்த ஒரு ஆண் வந்து உங்களை நீ நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த கமெண்ட்டை நீங்கள் ஏற்றுக்கவே கூடாது. அவன் முதல்ல பண்பட்ட ஒரு ஆணே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை ஒரு பெண் மேலே வைக்கும்பொழுது அவன் ஒரு பண்பட்ட ஆளே கிடையாது. இதே தான் வந்து ஒரு விமனுக்கும் கூட நினைக்கிறேன். மென் வந்து சிக்ஸ் பேக்ஸ் வச்சுட்டு பயங்கர ஷோல்டர்ஸ் வச்சு செஸ்ட் டெவலப் பண்ணி அப்படியே பயங்கர வி ஷேப்பில் ஃபிகர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனம். இயற்கையாகவே நம்மளை உடம்பு எப்படி படைச்சிருக்காங்க கடவுள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை மீறி நம்மளுடைய ஜெனட்டிக்ஸ் இருக்குது, டிஎன்ஏ இருக்குது, இதெல்லாம் சார்ந்தது தான் நம்மளுடைய உடல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் வந்து கூடுமான வரையில் இதை வந்து நம்ம எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு பார்க்கணுமே தவிர, இதில் வந்து எவ்வளோ ஷேப்பாக நம்ம வச்சுக்கிறோம், இவங்களுக்கு காம்பிடென்ட்டாக நம்ம எப்படி வச்சுக்கிறோம், சினிமாவில் பார்க்குற மாதிரியோ இல்லை ஒரு ஃபேஷன் ஷோவில் பார்க்குற மாதிரியோ நம்ம உடம்பை நம்ம வச்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம சராசரியான மனிதர்கள் இயல்பாக இந்த இயற்கையான ஒரு சூழலில் வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். ஸோ காலையில் எழுந்து வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்து மற்ற வேலைகளை பார்த்து சாப்பிட்டு உங்களுக்கு நமக்கு நேரம் சரியாக இருக்கும்பொழுது ஓரளவுக்கு நமக்காக டைம் ஒதுக்கி ஒரு ஆரோக்கியத்துக்குள்ளே நம்ம போகிறது நல்லது. இந்த பாடி ஷேமிங்கில் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, யாரோ செட் பண்ண ஒரு பாராமீட்டர், ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து நான் எடுத்து அதை எனக்கு வச்சு நானும் அதை வச்சு வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். என்னோடய முப்பாட்ட மூக்கு எனக்கு இருக்கலாம், அதை போய் நான் சரி செய்யணும்னு நினைக்கிறதோ, இல்லை எனக்கு வந்து பெரிய வாய் இருக்குது, இதை வந்து நான் வந்து ரொம்ப சின்னதாக ஆக்கிக்கணும், இல்லை எனக்கு வந்து ரொம்ப சின்ன உதடு இருக்குது, அதை ரொம்ப பெருசாகிக்கணும், வாய் ஊன்னு வச்சுட்டே சுற்றினாதான் அது வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிறைய மீடியாவில் நம்ம பார்க்குற ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய பிரபலங்கள் இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதை ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேலாக வச்சு நம்ம பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இயற்கையாகவே வந்து சில விஷயங்கள், எல்லா விஷயமே இயற்கை தான் இல்லையா, படைக்கப்பட்ட எல்லா விஷயமே வந்து இயற்கையான ஒரு விஷயம்தான். நம்ம பண்ணிக்கிறது தான் வந்து செயற்கையாக ஆர்டிஃபிஷியலாக அதுக்கு மேலே நம்ம டாப்அப் பண்ணிக்கும். ஸோ இயற்கையாக நடக்கிற சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மலட்டு தன்மையும் வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு பெண் வந்து மலட்டாக இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம், ஒரு ஆண் மலட்டாக இருக்கிறதும் இருக்குது இல்லையா, மரம் மலட்டாக இருக்குது, விலங்குகள் நிறையா மலட்டாக இருக்குது, இதெல்லாமே இயற்கையான ஒரு விஷயம். அதை நம்ம வித்தியாசம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. பெரிய மரம் இருக்குது, சின்ன மரம் இருக்குது இல்லையா, பெரிய விலங்கினம் இருக்குது, சின்ன விலங்கினமும் இருக்குது. அந்த மாதிரி தான் மனிதர்களுமே கூட நிறைய நிறங்கள் இருக்குது. எல்லா நிறத்தையும் நம்ம வந்து
வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது வந்து ஓ இது கருப்பாக இருக்காங்களா, நல்லாவே இல்லையே, நீங்கள் வெள்ளையாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது ஒரு 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 கமெண்ட், ஒரு ஒரு சென்ஸ்லெஸ் கமெண்ட், அது ரொம்ப ஃபூலிஷான ஒரு கமெண்ட் அது. ஏன்னா நம்ம வந்து ஒரு மரத்தை பார்த்து அப்படி சொல்கிறது இல்லை, என்ன இவ்வளோ பெரிய மரமாக இருக்கே, எவ்வளோ சின்ன மரமாக இருக்கே, இந்த மரம் என்ன சாப்பிடவே சாப்பிடாது அப்படிலாம் கேட்குறது இல்லை இல்லையா. எப்படி இருந்தாலுமே அது இயற்கையின் படைப்பு அப்படி தான். ஸோ அதில் வரக்கூடிய உடல் உபாதைகளை வந்து நம்ம சரி செய்கிறதுக்காக தான் நல்ல உணவும் நல்ல உறக்கமும் நல்ல பழக்க வழக்கங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். அது ஒரு பக்கம் இருக்குது. பாடி ஷேமிங்னு வரும்பொழுது யாரும் வைக்கிற மெஷர்மெண்ட் ஸ்கேல்குள்ளே நான் போகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு உறுதி நமக்குள்ளே இருக்கணும். யாரோ ஒருத்தவங்க வந்து என்னை வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்க, என்ன இவ்வளோ பெருசாகிட்டே அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நீ சோறு போட போகிற கிடையாது இல்லையா, என் வயிற்றுக்கு நான் சாப்பிட போகிறேன், இன்னமும் சோறு போடுற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. கரெக்டாக உண்மையிலேயே அக்கறை இருக்கவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களால் பாஸ் ஆன் பண்ணவே மாட்டாங்க. இந்த கண்ட வெப்சைட்டு, இந்த பான் வெப்சைட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து ஒரு பெண்ணுனா இப்படி தான் இருக்கணும், ஒரு ஆண் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அங்கேருந்து செக்ஸ் எஜுகேஷன் எடுத்துகிட்டு வந்த எந்த ஹியூமன் பீயிங் கொடுக்குற ஒரு கமெண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. அதை முதல்ல நிராகரிச்சுக்கோங்க. ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா எந்த ஃபார்ம்லேயும் இருப்பாங்க, எந்த ஷேப்லேயும் இருப்பாங்க, எல்லாமே ஒரு அழகு தான் இல்லையா. இன்றைக்கி நான் வந்து நல்ல ஒரு சுகத்தோட ஒரு பலனோட நான் இருந்து வாழ்கிறேன் அப்படின்னா என்னோடய வேலையை செஞ்சுக்க முடியுது அப்படின்னா அதை விட ஒரு பெரிய பிளெஸிங் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதை வந்து எம்ப்ரேஸ் பண்ண கற்றுக்கோங்க. எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோங்க. இன்னொரு மனுஷனை வந்து கமெண்ட் பண்ணி அவனை டீக்ரேட் பண்ணி அது மூலியமாக நான் பெரிய ஆளாகணும், நான் என்னுடைய உடம்பை நான் பெருசாக காட்டிக்கணும், என்னுடைய உடம்பை வந்து நான் ரொம்ப அழகு அப்படின்னு காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த தோல் இப்படி நல்லா வெளியில் நல்லா அப்படி ட்ரான்ஸ்பரண்ட்டாக நல்லா அப்படி இருக்கிற வரைக்கும் தான். இது இன்னும் கொஞ்சம் இப்படி சுருங்கிருச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே ஃபார்ம் தான் இருக்கும். எப்படி குழந்தைங்கலாம் பார்க்குறோம், சின்ன குழந்தைங்க எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா. குழந்தையாக இருக்கும்போது நல்லா குண்டாக இருக்கணும், பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அது அப்படியே ஒல்லியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனம். அது அது உடல் வாகில் அந்த ஜெனட்டிக்கில் அந்த மரபணுவில் என்ன இருக்குதோ அப்படி தான் அது வளரும். அதை அழகாக ஏற்றுக்க கற்றுக்கோங்க, அரவணைக்க கற்றுக்கோங்க. இந்த உடம்பு வந்து ஒரு ஹாலோ ஸ்பேஸ் தான். இந்த ஹாலோ ஸ்பேஸ்க்குள்ளே இருந்தால் நம்ம அப்படியே ஒரு ரெண்டு கண்ணை வச்சு பார்க்குறோம். உள்ளே இருக்கிற மனிதன் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு இன்னும் அழகாக காட்டும். இந்த தோல் சுருங்கும் பொழுது ஒரு அழகு வரும், அந்த அழகு தான் நிரந்தரமான ஒரு அழகு. அது போக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல நினைக்கிறேன், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. உங்கள் எல்லாரையும் நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அம்மா அழகா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா தயங்காமல் ஒரு நிமிஷம் கூட தயங்காமல் உங்களால் பதில் சொல்ல முடியும். ஆமாம் எங்கள் அம்மா அழகு. உங்கள் அப்பா அழகா அப்படின்னு கேட்டால் ஆமாம் எங்கள் அப்பா அழகு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். ஆனால் நம்ம அம்மாவையும் நம்ம அப்பாவையும் கொண்டு போய் ஒரு ஃபேஷன் ஷோவில் நிற்க வச்சோம் அப்படின்னா அவங்க ப்ரைமரி லெவல்ஸ் கூட பாஸ் பண்ணி தேடி வரமாட்டாங்க. உண்மையாக உண்மைதான். ஏன் அப்படின்னா அம்மாவுடைய மனசு, அம்மா யார் அப்படின்ற அந்த கரு நமக்கு புரிஞ்சதுனால தான் நம்ம அம்மா நம்ம கண்ணுக்கு அழகு. அப்பா யார், அப்பாவோட தியாகங்கள் என்ன, அப்பாவால் என்னென்ன செஞ்சுருக்க முடியுது என் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் அந்த அப்பா அப்படிங்கிறவங்க அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. ஸோ அழகுன்றத நம்ம மனசு அளவில் தெரியும் எது அழகுன்ட்டு. அந்த அழகை மட்டும் ஆராதிக்க கற்றுக்கோங்க, அந்த அழகை அரவணைக்க கற்றுக்கோங்க. வெளியரங்கமாக தெரிகிற எல்லாமே ரொம்ப 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 மாயையான ஒரு விஷயம். சட்டுன்னு அப்படின்றதுக்குள்ளே அது போயிடும், மறைஞ்சிரும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு குவாலிட்டி, அந்த ஒரு குணம், அது என்றைக்குமே நிலைக்கும். அதை பற்றி தான் நம்ம ஆயுசுக்கும் பேசவும் கூட செய்வோம். ஸ்டே சியர்ஃபுல், ஸ்டே ஹாப்பி. வித் தட் ஐ சீ யூ அகேன் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய்.